بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். மத்திய அரசை கண்டித்து, மத்திய அரசை கண்டித்து, மோடி அரசை கண்டித்து, மோடி அரசை கண்டித்து, முஸ்லிம்களின் போராட்டம், முஸ்லிம்களின் போராட்டம். விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். முத்தலாக்கு என்ற பெயரால், முத்தலாக்கு என்ற பெயரால் சட்டம் கொண்டு வந்த, முட்டாள் சட்டம் கொண்டு வந்த முஸ்லிம்களின் சரியத் சட்டத்தை, முஸ்லிம்களின் சரியத் சட்டத்தை மூக்கை நுழைத்து ஆட்டம் போடும், மூக்கை நுழைத்து ஆட்டம் போடும். மூடர்களை விரட்டி அடிப்போம், மூடர்களை விரட்டி அடிப்போம். அழுகிறதே அழுகிறதே, அழுகிறதே அழுகிறதே. ஆடு நினைது என்று சொல்லி, ஆடு நினைது என்று சொல்லி ஓநாய் கூட்டம் அழுகிறது, ஓநாய் கூட்டம் அழுகிறது. வடிக்கிறதே வடிக்கிறதே, வடிக்கிறதே வடிக்கிறதே. முதலை கண்ணீர் வடிக்கிறது, முதலை கண்ணீர் வடிக்கிறது. முத்தலாக்கு சொன்னவனை, முத்தலாக்கு சொன்னவனை மூன்று ஆண்டு சிறையில் அடைத்து, மூன்று ஆண்டு சிறையில் அடைத்து மனைவி மக்கள் நடுத்தருவில், மனைவி மக்கள் நடுத்தருவில் பிச்சை எடுக்க வேண்டுமா, பிச்சை எடுக்க வேண்டுமா? இதுதான் உந்தன் திட்டமா? இதுதான் உந்தன் திட்டமா? இதற்கு பெயர்தான் சட்டமா? இதற்கு பெயர்தான் சட்டமா? ரபேல் ஊழலை மறைப்பதற்கு, ரபேல் ஊழலை மறைப்பதற்கு முத்தலாக்கு சட்டமா? முத்தலாக்கு சட்டமா? பெட்ரோல் விலையை மறைக்கத்தான், பெட்ரோல் விலையை மறைக்கத்தான் பெண்கள் மீது அக்கறையா, பெண்கள் மீது அக்கறையா? எச்சரிக்கை எச்சரிக்கை, எச்சரிக்கை எச்சரிக்கை. முத்தலாக்கு என்ற பெயரில், முத்தலாக்கு என்ற பெயரில் மத்திய அரசின் ஈன செயல்கள், மத்திய அரசின் ஈன செயலை இனியும் தொடர்ந்தால் எச்சரிக்கை, இனியும் தொடர்ந்தால் எச்சரிக்கை. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முத்தலாக் அவசர சட்டத்திலே முஸ்லிம் தனியார் சட்டத்திலே மூக்கை நுழைத்து முஸ்லிம் இளைஞர்களை பொய் வழக்கின் மூலம் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு சதி செயலை கட்டுவிழ்க்க சட்டம் பிறப்பித்திருக்கும் பாசிச பாஜக அரசை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி ஆட்சிக்கட்டலில் அமர்ந்ததிலிருந்து தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறார். இந்த பாஜக அரசு முழுக்க முழுக்க சிறுபான்மை சமுதாயத்தில், அதுவும் தலித் இன மக்களுக்கு எதிராக அவர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற அடிப்படை உரிமைகளில் கை வைத்து ரோஹித் வெமுலாவிலிருந்து பலதரப்பட்ட தலித் இளைஞர்களை கொலை செய்த மோடி அரசு, நீட் தேர்வு என்கிற ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக நீட் தேர்வை அடையாதவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி அனிதாவை படுகொலை செய்திருக்கிற மோடி அரசு, பண மதிப்பு இழப்பு ஒன்றை சட்டமாக்கி நட்ட நடு ராத்திரியிலே இந்திய மக்களை திவாலாக்கி அத்தனை பேரையும் வங்கி வாசலிலே சொந்த பணத்தை எடுப்பதற்காக கொடுப்பதற்காக நிக்க வைத்து நூற்றுக்கணக்கானவர்களை கொலை செய்திருக்கிற இந்த மோடி அரசு, தன்னுடைய விமான ராபேல் வழக்கு ஊழலிலே 42,000 கோடி ரூபாயை ஊழல் செய்து மோசடி செய்திருக்கின்ற இந்த மோடி அரசு, விவசாயிகளின் பாதுகாவலன் என்று சொல்லி
மோடியின் குஜராத் என்று மோசடி விளம்பரத்தை மக்களிடத்தில் காட்டி அந்த விவசாயிகளை அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பிடுங்கிய அவர்களை படுகுழியிலே தள்ளிய பலதரப்பட்ட விவசாயிகள் தூக்கு மேடையில் ஏறியதற்கு காரணியாக இருந்திருக்கிற இந்த மோடி அரசு கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் தொலைவிலே 50,000 அதிகமான விவசாயிகள் நாட்டிலே அனைத்தையும் இழந்து விட்டோம் என்று போராட்ட களத்திலே கொந்தளித்த பொழுதும் அதை ஏறெடுத்து காணாத காட்டுமிராண்டித்தனமான ஆட்சி செய்கின்ற இந்த மோடி அரசு ஏராளமான வரி இருக்கின்ற நேரத்திலே ஜிஎஸ்டி என்ற பெயரால் வழிப்பறி ஒன்றை சட்டமாக்கி அனைத்து நாணய மாற்றங்களிலும் பண்ட மாற்றங்களிலும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் ஸ்தம்பிக்க செய்திருக்கின்ற பொருளாதாரத்தை முடக்கி வைத்திருக்கின்ற மோடி அரசு எல்லா பொருட்கள் மீதும் விலைவாசி உயர்ந்து நிற்கிறது. இனியும் விலைவாசி உயரப்போகிறது. அதற்கு ஏற்றவாறு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி இருக்கின்ற அனைத்து தட்டு மக்களை பாதிக்க செய்திருக்கின்ற மோடி அரசு இவற்றையெல்லாம் இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் மக்கள் விரோத போக்கை மக்கள் மறக்க வேண்டும் என்பதற்காக 5,000 கோடி ரூபாய் செலவிலே ஊடகங்களை விலக்கி வாங்கி மோடியின் ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று சொல்லி போலி வேஷத்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த நரபலி மோடி அரசாங்கம் ஒரு பக்கம் ஒட்டுமொத்த மக்களை வஞ்சிப்பதோடு மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எதிரான நரவேட்டையிலே கடந்த சில ஆண்டுகளாக ஈடுபட்டதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். காஷ்மீரிலே முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால் ராணுவத்தினரால் கற்பழிக்கப்படுகின்ற முஸ்லிம் இளம் பெண்கள் சிறுமிகள் பொய் வழக்குகளிலே மாட்டி படுகொலை செய்யப்படுகின்ற முஸ்லிம் இளைஞர்கள் ஏன் என்று கேள்வி கேட்டவுடன் தொண்டையிலே பதம் பார்த்து கொல்லப்படுகின்ற முஸ்லிம் முதியவர்கள் காஷ்மீரிலே ஏற்படுகின்ற தாக்குதல் அவன் இஸ்லாமியன் என்பதற்காக அஸ்ஸாமிலே 40 லட்சம் பேருக்கு ஓட்டுரிமையை ரத்து செய்து விட்டார்கள் ஏன் அவர்கள் முஸ்லிம்கள் என்பதற்காக மியான்மரிலே ரோஹிங்கியாவிலே பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் இந்தியாவிற்கு வருகிற பொழுது அங்கே பாதிக்கப்படுகின்ற மக்கள் அண்டை நாடான இந்தியாவுக்கு வருகிற பொழுது அரவணைக்க வேண்டிய இந்த நாடு விரட்டி அடித்தது முஸ்லிம்கள் என்பதற்காக மாட்டிறைச்சி அரசியல் என்ற பெயரால் அஹ்லாக்கை படுகொலை செய்தார்கள் ரகுபர் கானை படுகொலை செய்தார்கள் பெஹ்லு கானை ராஜஸ்தானிலே கொன்று தீர்த்தார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநிலத்திலும் முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த மாட்டிறைச்சி அரசியலை காரணம் காட்டி இந்த நரவேட்டையை கட்டவிழ்த்தார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே ஒரு சிறுமி கோயில் கருவறையிலே வைத்து காட்டுமிராண்டித்தனமான முறையிலே அங்கே இருக்கின்ற காவி வெறியர்களால் கற்பழிக்கப்படுகிறாள். பாலத்தின் கவர் பையிலே உடல் முழுவதும் போட்டு மயக்கம் அடைந்த நிலையிலே இருக்கின்ற உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சிறுமியை தொடர் கற்பழிப்பிலே நாசமாக்கி இருக்கிறார்கள். செத்து போனவள் ஆசிஃபா என்ற முஸ்லிம் என்பதற்காக வேண்டி கொலை செய்த கொலைகார பாவிகளுக்காக இந்தியாவிலே போராட்டத்தை கட்டவிழ்த்தது. அந்த கொலைகாரர்களை மீட்பதற்காக அந்த கற்பழிக்கப்பட்ட பெண்ணினுடைய அந்த சிறுமியினுடைய அந்த பெற்றோர்களின் வேதனையை துச்சமாக கருதி அந்த கொலைகார பாவிகளுக்கு வக்காலத்து வாங்கி அநியாயக்காரர்களுக்கு துணை போனது இந்த மோடி அரசு. லவ் ஜிகாத் என்ற பெயரில் முஸ்லிம்கள் மீது தீவிரவாத பழியை போட்டு ஒரு முதியவரை ஓடவிட்டு சுட்டுக் கொன்றார்கள் கோடரியால் வெட்டி சாய்த்தார்கள் இந்த மோடி அரசாங்கம். இந்த வரிசையிலே முஸ்லிம்களுக்கு எதிராக இப்பொழுது தனியார் சட்டத்திலே தலையிடுகிறார்கள். இந்தியாவிலே வாழுகின்ற எல்லா மதத்தவர்களுக்கும் தனியார் சட்ட உரிமை இருக்கிறது. வணக்க வழிபாடுகளில் அவர்களுடைய மதத்திற்கு ஏற்ற உரிமை இருக்கிறது. கிட்டத்தட்ட 300 தனியார் சட்டங்களில் 4 சட்டங்கள் தான் முஸ்லிம் தனியார் சட்டம். அவன் இந்தியாவிலே இருக்கின்ற இந்தியாவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற அத்தனை சட்டத்திற்கும் கட்டுப்படுவான். அதை தாண்டி
தன்னுடைய வணக்க வழிபாடுகளில், திருமண முறைகளில், வாரிசு உரிமைகளில், பிறப்பு இறப்பு நிகழ்வுகளில் இஸ்லாம் சொல்லுகிற அந்த தனியார் சட்டத்தை பேணி நடக்கிறான். எதன் அடிப்படையில்? இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிகல் 26 பிரிவின்படி இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மதத்தினரும் அவர் விரும்பிய அந்த தனியார் சட்டத்தின்படி செயல்படலாம், வழிபாட்டு முறை அமைத்துக் கொள்ளலாம். அவர் மத சடங்கை செயல்முறைப்படுத்துவது மட்டுமல்லாமல் மக்களிடத்திலே பொதுப்படையாக பிரச்சாரம் செய்யலாம், மக்களுக்கு எடுத்துரைக்கலாம், அதன் வழியில் தன் வாழ்க்கை அமைக்கலாம் என்கிற இந்திய நாட்டின் சாசன சட்டப்படித்தான் இவன் இந்த தனியார் சட்டத்தை செயல்முறைப்படுத்தி வருகிறான். ஆனால் இப்பொழுது மத்திய அரசாங்கம் முத்தலாக் என்கிற ஒரு மாயையை ஆரம்பித்திருக்கிறார்கள். தலாக் 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 என்று சொல்லி முஸ்லிம் பெண்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டது போலவும், அதனால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவருடைய கண்ணீருக்கு பதில் சொல்வதற்காக மோடி அரசாங்கம் ஓடி வந்திருப்பது போலவும் பேசுகிறார்கள். ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுது கொண்டிருக்கிறது. ஏன் முஸ்லிம் பெண்களுடைய கண்ணீருக்கு மோடி கவலைப்படுகிறாரா? என்னடா பயங்கரமான ஆச்சரியமா இருக்கிறது. கடந்த 2002 ஆயிரக்கணக்கான முஸ்லிம் பெண்களை கொன்று குவித்தது இந்த மோடி அரசு இல்லையா? கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிற்றை கீறி கிழித்து இந்த உலகத்திலே வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் என்று ஒரு குழந்தை இந்த குஜராத்தில் சொல்லக்கூடாது என்று கொலை செய்தானே, ஒரு கர்ப்பிணி தாயை விறகு கட்டையால் கொன்று குவித்ததே யார்? மோடி அரசு இல்லையா? லட்டூர் என்கிற ஊரிலே முஸ்லிம்களை ஓடவிட்டு, முஸ்லிம் பெண்களை ஓடவிட்டு, நாய்களை விரட்டி அவர்களை கொதற கொதற கடித்து தின்ன வைத்தவன் யார்? காவி பயங்கரவாத பாஜக அரசு இல்லையா? நீங்கள் தான் முஸ்லிம் பெண்களுக்கு வக்காலத்து வாங்குகிறீர்களா? என்னடா ஆச்சரியமா இருக்கிறது. முதல்ல ஓட்டு பெண்ணுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? கட்ன பொண்டாட்டிக்கு சோறு போட தகுதியும் திராணியும் இருக்குதா? கட்ன பொண்டாட்டிக்கு 3-4 வருஷமாக சோறு போடாமல் தெரு தெருவாக பரதேசி போன்று திரிகின்ற ஒரு பிரதமர், சட்டப்படி பார்த்தா இவரை பிடிச்சு உள்ள வைக்கணும். ஆனால் இவர் நம்முடைய முஸ்லிம் பெண்களுக்கு கவலைப்படுகிறார். இஸ்லாத்துல இந்த முத்தலாக்கு அனுமதி இருக்குதா? இந்த தலாக்கு சட்டம் என்றால் என்ன? ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சங்கடமா இருக்கிறது, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, கணவனால் வாழ்க்கையை தொடர முடியல என்று நினைக்கிற பொழுது மனைவியை விச வச்சு கொல்ல மாட்டான், அவளுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்க மாட்டான், அவளை வீட்டிலேயே கிடக்க வைக்க மாட்டான். கண்ணியமான முறையில விவாகரத்து செய்வதற்கு ஒரு அனுமதி இருக்கிறது, அது ஒரு தலாக் என்று சொல்வார்கள். அந்த ஒரு தலாக்கு மூலமாக கண்ணியமாக பிரிந்து விடலாம், இல்லாவிட்டால் சேர்ந்து கொள்ளலாம். ஒருவேளை சேர்ந்து கொண்டானே ஆனால் ஒரு சில ஆண்டுகள் அப்படியே வாழ்க்கை போகுது, மீண்டும் வீட்டுல பிரச்சனை வெடிக்குது, அப்ப பிரிய வேண்டிய ஒரு நிலை வந்தால் விவாகரத்து உரிமை தலாக் சட்டத்தை பயன்படுத்தலாம். அதற்கு பிறகும் சேர்ந்து விடுகிறான், இன்னும் நல்லபடியா 2-3 வருஷம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அப்பவும் பிரச்சனை வருது, இனி ஒட்டவே ஒட்டாது நினைக்கிறான். அந்த நேரத்துல 3வது தலாக்கு சொல்லும் பொழுதுதான் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, நீ முதல்ல 2 வாட்டி விட்ட விரும்பினா சேர்ந்துக்கலாம், இப்ப விட போற விரும்பினா சேர முடியாது, கவனமா இருந்துக்க என்று சொல்லி பிரியக்கூடிய நிலையை கூட ஒட்டி வைக்கக்கூடிய பாதுகாப்பு அரண் இந்த தலாக் சட்டம். மற்ற மதத்தவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை, இந்த விவாகரத்து சட்டம் இப்படி எளிமையாக இல்லை. அப்படி இல்லாத காரணத்தினால் திருமணம் ஆனதற்கு பிறகு பல்வேறு நெருக்கடிக்கு ஆளாகி கோர்ட் வாசல்ல நிற்கிறார்கள். பல ஆண்டுகளாக கிடங்குகளாக குவிந்திருக்கிறது வழக்குகள். வக்கீல்கிட்ட போய் தன்னுடைய மனைவியை பற்றி வண்டவாளங்களை எடுத்து வைக்கிறான், மனைவி தன் கணவனை பற்றி பேசுகிறாள். இங்கே வக்கீல்களோடு கள்ள தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த வக்கீலுக்கு இரையாகக்கூடிய நிலையில் இந்த பெண்களுடைய மானம் காற்றில் பறக்கிறது. போதாக்குறைக்கு பத்திரிகைக்காரன் உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி நாடெல்லாம் நாரடிக்கிறான். இன்னும் பிரச்சனை முடிந்த பாடில்லை. பல ஆண்டுகள் கோர்ட்டில் கிடங்குகளாக இருக்கின்ற சட்டங்களை
பாதிக்கப்படுகின்ற இந்து சமுதாய மக்கள், பாதிக்கப்படுகின்ற மற்ற சமுதாய மக்கள், எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்ற தலாக் என்ற சட்டம் ஒன்று இருக்குமானால், எங்களுக்கு அப்படி ஒரு இந்திய சட்டம் இருக்குமானால், எங்கள் வாழ்க்கை இப்படி நிர்மூலமாக போயிருக்காதே. அழகான விவாகரத்து சட்டமாக இருக்கிறதே, இது ஒரு பாதுகாப்பு சட்டமாக இருக்கிறதே என்று இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த விவாகரத்து சட்டத்தினுடைய சலுகைகளை, இதனுடைய பாதுகாப்பை, பெண் உரிமைக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சமூக அந்தஸ்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நிலையில இவன் என்னடான்னு சொன்னா, முத்தலாக்குன்னு புதுசா குண்ட தூக்கி போடுறான். முத்தலாக்கு என்ற ஒன்று இஸ்லாத்துல இருக்கா? இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக், தலாக் தலாக் தலாக்னு சொன்னா குடும்ப உறவு முறிஞ்சிருமா? அது முதல்ல செல்லுமா? செல்லாது. ஒருத்தன் மூணு தலாக்கு சொல்றான், நேர்லயோ கடிதத்திலேயோ மெசேஜ்லயோ வாட்ஸ்அப்லயோ எப்படியோ சொல்லி தொலைச்சிட்டான், செல்லுமா அது? ஊர் ஜமாத்துல வச்சு பேசுவாங்க, செல்லாது. முஸ்லிம் சட்ட வாரியம், தனியார் சட்ட வாரியத்திற்கு கோர்ட்ல வழக்குன்னு போனாலும் கூட செல்லாதுன்னு தள்ளுபடி பண்ணிடணும். அப்படி ஒரு சட்டம் இருக்கிற பொழுது இவன் கேட்டா அதை வம்புக்கு இழுத்து யாராவது முத்தலாக்கு சொல்லிவிட்டால் மூணு வருஷம் சிறை தண்டனைங்கிறான் இவன். ஏண்டா செல்லாத சட்டத்துக்கு நீ யார உயிர் கொடுக்கிறதுக்கு? முதல்ல எங்கள் தனியார் சட்டத்தில் மூக்கை நுழைக்க நீ யார்? சில பேர் நினைக்கலாம், நல்லா தானே சொல்றான், முத்தலாக்கு சொல்றது கூடாது, அப்படி சொன்னா மூணு வருஷம் நல்லா தானே இருக்கும்பா. இதுதான் ஆரம்பம். அவன் என்ன ஸ்கெட்ச் போடுறான் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் தனியார் சட்டத்துல நான் தலையிடுவேன் என்று போடுறான். நாளைக்கு பள்ளி வாசல்ல ஏன்டா அஞ்சு வேலை தொழுகிறீங்க? ரெண்டு வேலை தொழுங்கடாமா, நீங்க முடியாதும்பீங்க. அப்ப சொல்லுவான், ஏற்கனவே உங்க தனியார் சட்டத்துல சட்டம் போட்டோம்ல, அப்ப வாய மூடி ஏத்துக்கிட்டீங்கல்ல, இப்ப இதையும் ஏத்துக்கிடாமா. அதனாலதான் நாங்க சொல்றோம், எங்க தனியார் சட்டத்துல நீ யார நாய கை வைக்கிறதுக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இது எங்களுடைய தனியார் சட்டம், வணக்க வழிபாட்டு சட்டம், எங்கள் திருமண சட்டம், எங்களை படைத்த இறைவன் வகுத்து தந்த வழிகாட்டுதல், எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்றவாறு விவாகரத்து சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்தில் மூக்கை நுழைக்க உனக்கு எந்த அருகதையும் இல்லை. நான் கேட்கிறேன், இந்திய அரசியல் சாசனத்துல இடம் இருக்குதா? ஒவ்வொரு மதத்தவர்களும் அவர்களுடைய மதத்திற்கு ஏற்றாற் போல் வணக்க வழிபாடுகளை, செயல்பாட்டு முறைகளை அமைத்துக் கொள்ளலாம். இதுல நாங்க தலையிடுறோமா? இந்து மதத்தவர்களுடைய சட்டத்தின்படி நீங்க பாருங்க, ரோட்ல ஒருத்த அமன கட்டியா போனான்னு வைங்க, பைத்தியக்காரன் மெண்டல்னு சொல்லி பிடிச்சு உள்ள வைக்கணும். ஆனால் இந்திய சட்டத்துல, இந்து மக்களுக்கு இருக்கிற தனியார் சட்டத்துல, நிர்வாண சாமியார்னு ரோட்ல போனார்னு வைங்க, அந்த போலி சாமியார்களை கைது செய்ய முடியாது. நாலு பேர் கூமுட்டையா பின்னாடிதான் போவான். ஏன்? அது இந்து தனியார் சட்டத்துல நிர்வாண சாமியார் ரோட்ல ஊர்வலம் போலான்னு இருக்கு. அதுல நீ தலையிட முடியுமா? தலையிட்டையா? கருத்து சொன்னையா? எவன்டாவது அமன கட்டையா போனீங்கன்னா உள்ள கீழ்பாக்கத்துல பிடிச்சு போட்டுருவேன் சொன்னையா? சொல்லலையே. சபரிமலைக்கு பெண்கள் போகலாம்னு சொல்லிட்டாங்க, என்ன செய்தீர்கள்? இது எங்க தனியார் சட்டம், தலையிட கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து நீங்க போராடலையா? உங்களுக்கு தனியார் சட்டம் பாதிக்கிறது, அரசாங்கம் தலையிடுது, கோபம் வருகிற மாதிரி அந்த காரணங்களை விட லட்சம் மடங்கு சிறந்த காரணங்கள் கொண்ட பாதுகாப்பு அரண் இந்த விவாகரத்து சட்டம். அப்படி இருக்கும் பொழுது நாங்களே முத்தலாக்கு அங்கீகரிக்கலங்கும் போது, அங்கீகரிக்காத ஒரு செயலை ஒருத்தன் செஞ்சுட்டு வந்தாண்டா, இது இஸ்லாத்துல இடம் இல்லடான்னு சொல்லி திருப்பி அனுப்புறது விட்டுட்டு அவனை பிடிச்சு சிறையில் தள்ளுறாங்களாம். ஏண்டான்னு கேட்டா முஸ்லிம் பெண்களை காப்பாத்த போறாங்களா? மூணு வருஷம் சிறையில தந்தா உன் அப்பனா சோறு போடுவான்? ஏண்டா அவன் தாண்டா சோறு போடணும். நீ செஞ்சிருக்கிற சட்டம் செல்லாது, போய் சேர்ந்து வாழுங்கடான்னு சொன்னா அது தீர்ப்பு. இவன் என்னடான்னா, குரங்கு அப்பத்தை திங்கிற கதையாக கணவன் மனைவி பிரச்சனையை பிரிச்சு விடுறதுக்கு வேலை பாக்குறான். மூணு வருஷம் ஜெயில தள்ளிடுவாங்களாம். பொய் வழக்குல வருவான் இல்லையா? இப்படி வந்தா என்ன ஆகும்? பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, நேரா ஸ்டேஷனுக்கு போய் இவர் எனக்கு மூணு தலாக்கு சொல்லிட்டாரும்பா, என்ன ஆகும்? இளைஞர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு பக்கம் இப்படி போறது இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சின்னஞ்சிறு கசப்புகளை எல்லாம், பிரச்சனைகளை எல்லாம், நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை எங்கள் ஜமாத்துல தீர்த்துக்குவோம், உடனேவா போய் தீர்த்துக்குவோம். இஸ்லாமிய மரபுப்படி
மார்க்க வழிகாட்டுதல் படி எங்கள் பிரச்சனையை முதல்ல குடும்பத்தில் பேசி தீர்த்துக்குவோம். லட்சம் பிரச்சனைகள் வரும், குடும்பத்திலே தீர்ந்து போயிரும். வேற வழி இல்லைன்னு வந்தா ஜமாத்துக்கு போவோம். அந்த ஜமாத்துல காதோடு காதை வச்சு கண்ணியமா முடிஞ்சிடும். இத நீங்க ரோட்ல நிக்க வச்சு பல ஆண்டுகள் இழுத்தடிச்சு பத்திரிகையில நாரடிச்சு வக்கீல்கிட்ட போய் அவன்கிட்ட எங்க மான மரியாதை அடகு வச்சு கோர்ட்ல கண்ட மாதிரி கேள்வி கேட்க போறானே, அந்த கேடுகட்டவர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்க வச்சு எங்க வாழ்க்கையெல்லாம் பெண்டிங் போட்டு எங்க இளைஞர்களை உள்ளதல்றதுக்கு சதி செயலில் ஈடுபட பாக்குறீங்களா? உற்றுமா நாங்க என்ன வேலை பாக்குறீங்க? எங்க தனியார் சட்டத்தில் கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு துரும்ப கூட அசைக்க முடியாது. அவசர சட்டம் பிறப்பிக்கிறீங்களா? நீங்க பிறப்பிச்ச உடனே சட்டம் ஏறுமா, நடைமுறைக்கு வந்துருமா, இல்ல வர உற்றுவோமாங்கிற ஒரு தனியார் சட்டம். சீக்கியர்கள் மத்தவன் யாராவது ரோட்ல கத்தியோட நடமாடுனா பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. சீக்கியர்கள் குருவால வச்சுட்டு போலாம், போலீஸ் தான் அவங்களை கண்டிக்க முடியாது, தண்டிக்க முடியாது. ஏன் இல்ல, குருவால் வைத்திருப்பது அவங்க மத உரிமைன்னு இருக்குது. தனியார் சட்டம் தலையிட முடியாது. மோடிக்கு முன்னாடியே கத்தையை தூக்கிட்டு ஒருத்தன் வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் அவங்க மத உரிமை. அந்த அடிப்படையில யார் யாருக்கெல்லாம் இந்த நாட்டின் மிக மிக சிறுபான்மையினராக இருக்கிற சீக்கியர்களுக்கு இருக்கிற மத உரிமை. 25 கோடி பேர் வாழுகிற இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு இல்லையா? எங்களுடைய தனியார் சட்டத்துல நீங்க தலையிட்டு எங்களை அப்படி ஏமாத்திட்டு எங்க மேல தலையில முளகாரிக்கலான்னு பாக்குறீங்களா? விட்டுருவோமா? எங்க தனியார் சட்டத்தில் நீங்கள் தலையிடுவதை, மூக்கை நுழைப்பதை கண்டித்து நாங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் தமிழகத்துல முதல் போராட்டம். கண்டன குரல்கள் ஆங்காங்கே கிளம்பிக்கிட்டு இருக்குது. திருச்சியில தான் இந்த முதல் போராட்டம் தொடங்கி இருக்குது. இதுதான் ஆரம்பம். மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லுகிறோம், இந்த போராட்ட அலைகளை பொறுத்தவரை நாட்டில் பெரிய அளவில் ஒரு விஸ்வரூபம் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுடைய அவசர சட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிங்க. இல்லை என்றால் நீங்கள் எங்களை மிரட்டி பார்ப்பீர்கள். நீங்களும் எங்களுக்கு பல காட்சிகளை காட்டியும் இருக்கிறீர்கள். திருமுருகன் காந்தி கண்டித்து பேசினார் பாஜகவை, பிடிச்சு உள்ளே தள்ளினீர்கள், தள்ளிவீர்கள், தெரியும். பாசிச பாஜக ஒளிக என்று தமிழிசையை பார்த்து சோபியா பேசினால் பிடித்தீர்கள், பிடிப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும், செய்தீர்கள். கௌரி லங்கேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளினி இந்த பாசிச பாஜகவுடைய அட்டகாசங்களையும் அக்கிரமங்களையும் பட்டியல் போட்டால் நள்ளிரவிலே கொலை செய்தீர்கள். அதான் நடந்திருக்கிறது. மிரட்டல், உருட்டல், ஒரு மாயை. வாய திறந்த குரல் வழியை நசுக்குவோம் என்று எச்சரிக்கிறீர்களா? பம்மாத்து வேலை காட்டுகிறீர்களா? என்ன செய்திருக்கிறீர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக? நீங்கள் செய்திருக்கிற அட்டகாசங்கள் இந்த வரிசையில பாருங்க. நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு போய் காவல்துறை அதிகாரிகிட்ட போவோம், அங்க நீதி கிடைக்காது. நீதிமன்றத்துக்கு போவோம், அங்கேயும் நீதி கிடைக்காது. ஏன்டான்னு கேட்டா, போலி என்கவுண்டர் மூலம் இஸ்ரத் ஜஹான கொலை செய்த அமித்ஷாவுக்கு விசாரணை அறிக்கை அனுப்பிய, ஆஜராக உத்தரவு போட்ட நீதிபதி லோயாவை காணோம், கொன்னுட்டாங்க. நீதிபதியே சாச்சிட்டாங்க. என்ன செய்தியை சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு எதிராக நீதிமன்றம் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம். இதான பிஜேபி சொல்லுகிற பாடம். சொல்றீங்க, பத்திரிகை வந்தாலும் நசுக்குவோம், என்டிடிவி பேசிட்டானா ரெய்டு உள்ள போகும், சிக்னல் கொடுக்கறீங்க. எந்த ஆளுங்கச்சியாவது வாய திறந்தாண்டா அம்புட்டு பேரும் சீன் அவுட் ஆயிருவான் என்று காட்டுகிறீர்கள். இந்த மாதிரியான படங்களை எல்லாம் முஸ்லீம்கள்ட்ட காட்டி ஜெயிக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த காவி பயங்கரவாதிகளுடைய ஆட்டமும் திட்டமும் அனைத்தும் பட்டவர்த்தனமாக எங்களுக்கு தெரியும். நீதிமன்றத்தை, நியாயத்தை கேட்பவனை, காவி பயங்கரவாதிகளுடைய அழிச்சாட்டியங்களை தட்டி கேட்பவனை நீங்கள் பிடித்து உள்ளே போடுவீர்கள். ஒரு மெண்டல் மாதிரி ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கிறான், நபிகளாரை இழிவுபடுத்தி பேசுறான், மெண்டல் ராஜா, அவனை விட்டுட்டீங்க. பிறகு பேசுறான் ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்றான், விட்டுட்டீங்க. இந்த மாதிரியான சில கேடுகட்டவர்களை எல்லாம், மனித குல விரோதிகளை எல்லாம் நீங்கள் கண்டும் காணாமல் விடுவீர்கள், எங்களுக்கு தெரியும். எங்க குரல் வழியை நசுக்குவீர்கள் அதானே? அதையெல்லாம் தெரிஞ்சுதான், துணிஞ்சுதான் உங்க ஆட்சி அணைய போற விளக்கு ரொம்ப ஆளி ஜோதி பெருசா எரியும்னு தெரியும். இந்த கடைசி நேரம் பார்த்து எல்லாருக்கும் போட வேண்டிய பொய் விளக்குகளை எல்லாம் போட போகிறீர்கள் என்றும் தெரியும்.
அனைத்தையும் தெரிந்துவிட்டுதான் இந்த போராட்ட களத்தை இந்த முஸ்லிம் சமுதாயம் பெரும் கடலாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏதோ எங்களை பொசுக்கி விடலாம் என்று, நாங்கள் ஏதோ விட்டில் பூச்சிகள் என்று நினைத்துக் கொண்டீர்களா? அப்படியே நெருப்பு ஜுவாலைய காட்டின உடனே பொசுங்கி போகிற புற்றீசல் என்று நினைத்துக் கொண்டீர்களா? நீங்கள் எங்களை எரித்து போட்டால் அந்த சத்திய தூதரை பின்பற்றுகிற இந்த சமுதாயம், நீ எங்களை எரித்து போட்டாலும் எழுந்து வந்து அடிக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் வீழ்ந்தாலும் எங்கள் சந்ததிகள் எழுந்து வரும். தனியார் சட்டம் எங்கள் உயிரினும் மேலான இறைவன் வழங்கிய இந்த இறை சட்டத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் பொசுங்கி போகலாம். குறித்துக் கொள்ளுங்கள், இந்த ஜனநாயகத்தின் குரல் வழியை நீங்கள் நசுக்கினால் எங்கள் பிள்ளைகள் நாளை வந்து நிற்கும். இந்த எதிர்கால தலைமுறை இந்த மைக்கை பிடிக்கும். உடனடியாக இந்த நாடு போராட்ட களங்களால் விஸ்வரூபம் எடுத்துவதற்கு முன்னால் இந்த அவசர சட்டத்தை, இந்த கோமாளி சட்டத்தை, இந்த அவசர கோலத்தில் முஸ்லிம்கள் மீது மூக்கை நுழைத்திருக்கின்ற மனிதகுல விரோத சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெறுமாறு மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். அது உங்களின் மிச்சகால வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை எச்சரிக்கையோடு சொல்லிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்.